என்சிஆர்டி கிரேட் லெவன் சாப்டர் டூ ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டமில் புக் பேக் கொஷின் சால்வ் பண்ணிகிட்ருக்கோம். கொஷின் நம்பர் 2.15, வாட் இஸ் த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எமிஷன் லைன்ஸ் வென் த எக்ஸைட்டட் எலக்ட்ரான் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம் இன் என் ஈக்குவல் டு 6 ட்ராப்ஸ் டு த கிரவுண்ட் ஸ்டேட். ஸோ இப்போ எலக்ட்ரான் என்ன இருக்குது, என் ஈக்குவல் டு 6 இருக்குது, எக்ஸைட் ஆகிருக்கு. ஸோ இது எங்கே ட்ராப் ஆகுது, என் ஈக்குவல் டு 1 ட்ராப் ஆகுது. ஸோ அதுக்கு ஜென்ரல் ஃபார்முலா இருக்குது, நம்பர் ஆஃப் லைன்ஸ் ப்ரொடியூஸ்டு இந்த என்த் ஆர்பிட்டான்ற ஃபார்முலா இருக்குது. ஸோ அப்போ என்ன வரும், நமக்கு ஃபார்முலா இங்கே எழுதுறேன், ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டான குவஸ்டின் தான். ஸோ நம்பர் ஆஃப் லைன்ஸ் ஃப்ரம் என்த் ஆர்பிட்டு தட் இஸ் ஈக்குவல் டு என் இன்ட்டு என் மைனஸ் 1 டிவைடட் பை 2. ஸோ அப்போ நமக்கு இங்கே என் ஈக்குவல் என்ன, சிக்ஸ்த் ஆர்பிட்லேருந்து நமக்கு ட்ராப் ஆகுது. ஃப்ரம்னு தான் கொடுத்துருக்கேன் இல்லையா, எங்கேருந்து நமக்கு ட்ராப் ஆகுது அப்படின்றது தான். ஸோ அப்போ சிக்ஸ்லேருந்து நமக்கு ட்ராப் ஆகுது. அப்போ என்ன ஆகும், நமக்கு 6 × 6 − 1 டிவைடட் பை 2 தட் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், நமக்கு 6 × 5 டிவைட் பை 2 தட் இஸ் ஈக்குவல் டு அண்ட் 30 டிவைட் பை 2 நமக்கு 15 ஆயிரும். ஸோ அப்போ ஆன்சர் என்னது, இதுக்கு நமக்கு 15 லைன்ஸ் பாசிபிள் ரைட். ஸோ எப்படி சார் 15 லைன்ஸ், ஸோ நம்ம இந்த ஃபார்முலா மூலமாக எழுதுனா ரொம்ப ஈஸி. பட் தியரிட்டிக்கலாக போனால் என்ன இருக்கும், நமக்கு இப்போ இது வந்து என் ஈக்குவல் டு 6 அப்படின்னு வச்சுக்கோங்க ரைட். ஸோ அப்போ இங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரான் இது 5, இது 4, இது 3, இது 2, இது 1. ஸோ இந்த மாதிரி இருக்குது. ஸோ இது என் ஈக்குவல் டு 5, இது என் ஈக்குவல் டு 4, என் ஈக்குவல் டு 3, என் ஈக்குவல் டு 2 அண்ட் என் ஈக்குவல் டு 1 இருக்குது. ஸோ இங்கேருந்து எலக்ட்ரான் என்ன பண்ணலாம், எத்தனை பாசிபிலிட்டி பாருங்கள், ஸ்ட்ரைட்டாக இங்கேருந்து என்ன பண்ணலாம், நமக்கு இங்கே ட்ராப் ஆகலாம் 1. இந்த மாதிரி நிறைய 15 லைன் வரும். இப்போ அடுத்த ட்ராப் இங்கே வரலாம் நேரம், ஸோ இதுக்கு வரலாம் 2, அடுத்து 3 அண்ட் 4, 5 இங்கே ட்ராப் ஆகலாம். ஸோ அந்த 5 பாசிபிலிட்டிஸ் இருக்குது ரைட். ஸோ அதே மாதிரி நம்ம இப்போ என் ஈக்குவல் டு 5லேருந்து போட்டோம் அப்படின்னா 5, 4, 3, 2, 1. ஸோ இப்போ 5ல இருக்க எலக்ட்ரான் எப்படி ட்ராப் ஆகலாம், இப்போ 6லேருந்து 5க்கு வந்துருச்சு. ஸோ இது 5, இது 4, இது 3, இது 2, இது 1. ஸோ முதல்ல இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த 1, 2, 3, 4, 5. ஸோ 5 லைன்ஸ் கிடச்சிருக்கு. இப்போ 5லேருந்து நமக்கு ட்ராப் ஆச்சுன்னா நாம 5லேருந்து அகெயின் ஸ்ட்ரைட்டாக 1க்கு வரலாம், 1st ஆர்பிட்டாலுக்கு வரலாம், அப்படி இல்லைனா 2க்கு வரலாம், இல்லை 3, இல்லை 4, இந்த பாசிபிலிட்டி இருக்குது. அப்போ இதில் ஒரு 4 பாசிபிலிட்டிஸு. சரி, அதே மாதிரி இப்போ 4லேருந்து நான் போடுறேன். இப்போ 4லேருந்து போடும்போது 4, 3, 2, 1. ஸோ இது 4, இது 3, இது 2, 1 ரைட். ஸோ 4லேருந்து டேரெக்டாக என்ன பண்ணலாம், 1க்கு அது வரலாம், அப்படி இல்லை அப்படின்னா எனர்ஜி லெவல் 2க்கு வரலாம் அண்ட் 4லேருந்து 3க்கும் வரலாம். ஸோ இங்கே நமக்கு 3 லைன் பாசிபிள். அண்ட் இதேமாதிரி நம்ம 3க்கு போட்டோம் அப்படின்னா 3லேருந்து 1க்கு, 3லேருந்து 2க்கு. ஸோ 2 லைன் பாசிபிள். அதே மாதிரி 2லேருந்து போட்டோம் அப்படின்னா ஒரே ஒரு லைன் பாசிபிள். ஸோ மொத்த எத்தனை லைன் பாருங்கள், ஆன்சர் நமக்கு என்ன வந்திருக்கு பாருங்கள், 5 + 4 + 3 + 2 + 1. ஸோ என்ன வருது, 9, 12, 13, 14, 15. ஸோ 15 ஆன்சர் வரும். ஸோ இது வந்து என்னதுன்னா, ஆக்சுவலாக இதுதான் நம்ம கரெக்டான மெத்தட் எடுத்துகிறோம், லைன்ஸ் வருது அப்படின்னா என்றும். பட் இதுக்கான ஷார்ட்கட் ஃபார்முலா இது தான், டேரெக்டாக ஃபார்முலா போட்டு கண்டுபிடிச்சிடலாம். பட் இது எப்படி வருதுன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு தான் இப்போ நான் உங்களுக்கு இந்த எக்ஸ்ப்ளனேஷன் சொன்னேன். எனர்ஜி லெவல் 6லேருந்து என்ன பண்ணுறோம், எலக்ட்ரான்ஸ் வந்து கிரவுண்ட் லெவலுக்கு எப்படி வரலாம், இப்போ இது ஆக்சுவலி லிஃப்டில் இறங்குற மாதிரி தான் அது. ஸோ லிஃப்டில் என்ன பண்ணுறோம், 6th ஃப்ளோர்லேருந்து கிரவுண்ட் ஃப்ளோர் வரணும்னா டேரெக்டாக என்ன பண்ணலாம், 6th ஃப்ளோர்லேருந்து என்ன பண்ணலாம், கிரவுண்ட் பாசிபிலிட்டிஸாக அண்டர்ஸ்டாண்ட் நம்ம அனலைஸ் பண்ணுறோம். டேரெக்டாக என்ன பண்ணலாம், 1st ஃப்ளோருக்கு வரலாம், அப்படின்னா 5th ஃப்ளோரில் ஸ்டாப் ஆகிட்டு அதுக்கப்புறம் டேரெக்டாக 1st வரலாம். ஸோ இல்லை 4th, இது மாதிரி நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குல்ல, அந்த பாசிபிலிட்டிஸ் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இங்கே ஃபுல்லாக நம்ம கோ த்ரூ பண்ணியிருக்கோம் ரைட், என்னென்ன ஸ்டேஜில் எப்படி வரலாம் அப்படின்னு. ஸோ மொத்தம் அதில் எத்தனை லைன்ஸ் கிடைக்கும், நமக்கு 15 லைன் கிடைக்கும். தேங்க்யூ.